ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். டுடேஸ் வீடியோவில் ஒரு ஹெல்மெட் வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறோம். நம்ம வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஒரு ஹெல்மெட் வாங்கியிருந்தோம். அதை வந்து நம்ம வந்து இன்றைக்கி தான் டெலிவரி வந்திருக்கு. இதை வந்து அன்பாக்சிங் பண்ணலாம். ஓகே, வாங்க. ஒரு எப்படி எவ்வளோ ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பட்ஜெட் ஒரு மீடியம் சைஸ் ப்ரைஸ் ஹெல்மெட்டு சொல்ல ஒரு 2K, ஒரு 2000 ரூபாய்க்கு வந்து ஒரு நல்ல ஹெல்மெட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் வாங்கியிருக்கேன். வாங்க வந்து அன்பாக்சிங் பண்ணலாம். நம்மளுக்கு வந்து இந்த பேப்பர் வந்து முக்கியம். ஏன்னா வந்து இந்த ஹெல்மெட்ல ஏதாவது டேமேஜ் தான் இருந்ததுன்னா அந்த பேப்பர் வச்சு தான் நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை வந்து வச்சுருங்க. தெரியும் ரொம்ப சூப்பரா இருக்கு. சரி, ஓகே, இந்த ஹெல்மெட்டை வந்து நம்ம இப்போ அன்பாக்சிங் பண்ணியாச்சு. ஸோ இதுல என்னென்ன ஸ்பெசிபிகேஷன் இருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா இதோட வைசர், பார்த்தீங்கன்னா பிளாக்காக கொடுத்துருக்காங்க. இதனால நம்மளுக்கு என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து வெயில் டைம்ல வந்து நம்ம வந்து சம்மர் டைம்ல வந்து பைக் ஓட்டும் போது நம்மளுக்கு வந்து கண்ணு கோசம் சொல்லவங்களுக்கு, மற்றபடி நைட் டைம் ஓட்டும் போது எழுத்தாப்புல இருந்து ஹெட்லைட் போட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து கண்ணு கோசம், வாகனமே தெரியாது, வண்டி வர்றதே தெரியாது. ஸோ அப்போ வந்து இந்த பிளாக் வைசர் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து கண்ணு கூசாது, நம்ம வந்து ரோட் லைட்டாக தெரியும். ஸோ அதனால நம்ம வந்து ஈஸியாக இருக்கும் ஹேண்ட்லிங், நம்ம பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால பிளாக் கலர் வைசர், வந்து ஸ்டெப் ஸ்டெப்பாக அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். பாருங்களா, ஸோ ஸ்டெப் ஸ்டெப்பாக அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். இதில் வந்து லாக் கொடுத்துருவாங்க. நான் இந்த இடத்துல வந்து லாக்கு இது வந்து எப்படி தூக்கினா வராது, இது தூக்கினா வராது, லாக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பிடிச்சி இப்படி தூக்கினா தான் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா லாக், ஸோ இதாக நம்ம வந்து காத்தடிச்சாலும் சில வைசர் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஓப்பன் ஆகாது. அண்ட் வந்து இதில் எதுக்கு இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து விண்டு வந்து ஃப்ளோ ஆக, நான் இதனோட பட்டன் கொடுத்துருக்காங்களா, ஸோ அந்த பட்டன் வந்து நம்ம இப்போ மேலே அமுத்துறோம்னா உள்ள வந்து விண்டு ஃப்ளோ ஆகும். இது வந்து கீழே மாற அமுத்தி வச்சோம்னா விண்டு ஃப்ளோ ஆகாது, அடைச்சிரும். நம்மளுக்கு வந்து நம்ம வாய் சைடு இந்த நாடி சைடுலாம் இந்த சைடு ஃபேஸுக்கு வந்து விண்டு ஃப்ளோ ஆகிருக்கு. அடுத்து வந்து இது வந்து கோப்ரோ, இது நான் கோப்ரோ அந்த மவுண்ட்டு, நான் வந்து இது வந்து தனியாக வாங்கி ஓட்டினேன். ஸோ இது ஆக்ஷன் கேமரா எதாவது மாட்டேக்கு. இதில் வந்து சென்டரில் வந்து ஒட்ட முடியல, ஏன்னா வந்து சென்டரில் வந்து ஒட்டேக்கு நேராக ஒரு சிம்பிள் மாதிரி வருது, ஒரு டேனிங் வருது, டேனிங் மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து ஒட்டினா நிற்காது மவுண்டு, கொஞ்சம் வந்து சைடில் வச்சு ஒட்டியிருக்கேன். ஸோ கேமரா வந்து ஆங்கிள் கரெக்டாக இருக்கும். ஸோ அடுத்து இதில் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, நார்க்கலாம் ஸ்டீல் பேட் ஏர் அண்ட் டேக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதோட இந்த டெக்னாலஜி இந்த இதுதான். ஸோ இதை வந்து இப்படி ஓப்பன் பண்ணால் விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். பாருங்களாம், ஸோ இதை இப்படி ஓப்பன் பண்ணாலும் இப்படி வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேப் இருக்குல்ல, அந்த கேப் ஓடி ஓடி வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக போகும்போது விண்ட் வந்து உள்ளே ஃப்ளோ ஆகி இதுக்குள்ளே வந்து ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. நடக்கலாம், இதில் வரி வரியாக தெரியுதுல. ஸோ அது உள்ளோடி வந்து ஒரு காட்டன் துணி மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே வந்து ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸ் ஒளியோடி நம்ம ஃபாஸ்ட்டாக போகும்போது ஏர் வந்து ஃப்ளோ ஆகும். நான் நல்லா ஃபீல் பண்ணியிருக்கேன், ஏர் வந்து உள்ளே ஃப்ளோ ஆகும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஹீட்டான டைமில். ஸோ அப்போ வந்து ஏர் ஃப்ளோ ஆகும்போது நம்மளுக்கு வந்து கிளியராக நம்மளுக்கு தெரியும் அது வந்து எப்படி இருக்கு, அந்த ஃப்ளோ ஆகிற இது வந்து தெரியும். ஓகே, இப்படி தான். அடுத்து இதோட டிசைன், பாருங்களா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹெல்மெட் வந்து பார்க்கறதுக்கு ஒரு நல்லாயிருக்கும், ஒரு பட்ஜெட் ஹெல்மெட். இந்த ஹெல்மெட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 190 வருது, 1900 வருது. இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறது 1900. இதில் வந்து நேரில் போய் வாங்கினீங்கன்னா 1700 அந்த ரேஞ்ச் தான் வரும். வந்து ஆன்லைனில் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும். ஓகே, ஃப்ரீ டெலிவரி தான். பார்க்கறதுக்கே ஒரு லுக்கிங் எல்லாமே நல்லா இருக்கும். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து கழட்டிக்கலாம். ஸோ இது இருக்கலாம், நான் இந்த இடத்துல நம்ம வந்து இப்போ யூஸ் பண்ணிட்டோம் நீங்களா, ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டோம்னா ஒரு மாதிரி அழுக்காயிரும். ஸோ அதை வந்து கழட்டிக்கலாம். ஸோ இப்படி ஓப்பன் பண்ணிட்டு இதில் லாக் உண்டு, இதை இருக்கு லாக்கு, இந்த லாக்கை வந்து இப்படி ஓப்பன் பண்ணிட்டோம்னா ஸோ இப்படி வந்துடும், கலந்து வந்துடும். நான் வந்துட்டு உள்ள இருக்க பஞ்சுலாம் தெரிய ஆரம்பிச்சுட்டு பாருங்க உள்ள. ஸோ இந்த மாதிரி கலண்டு வந்துடும். சைடில் நிறைய லாக் உண்டு, அந்த லாக்கெல்லாம் கழட்டி நம்ம இதை வந்து தனியாக எடுத்து நம்ம வந்து வாஷிங் மிஷினில் இல்லாட்ட நம்ம லைட்டாக தண்ணியில் முக்கிய நல்ல வந்து சோப்பு வாட்டரில் முக்கிய வந்து நம்ம வந்து பிடிச்சி காய போட்டுடலாம். அவ்வளோதான், திரும்பி இதே மாதிரி மாட்டி இந்த லாக் வந்து ஃபிட் பண்ணியிருக்கா, அவ்வளோதான். ஃபிட் பண்ணிவிட்டு சொன்னால் புதுசாக இருக்கும், பார்க்க நம்ம வந்து போடையும் நல்லாயிருக்கும். நம்ம வந்து செல்லது வந்து அரிப்பு ஏற்படும். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து அப்படி துவைச்சி போட்டோம்னா நல்லா க்ளீனாக இருக்கும், நல்லாயிருக்கும்.
ஓகே, இது இதுல ஒரு கேப் கொடுத்துருக்காங்க பாருங்க, நான் இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ரெண்டு கேப் கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டு கேப்பும் அதே மாதிரி தான் விண்டு ஃப்ளோ ஆகிருக்கு. இதுக்கு வந்து இதை வந்து அடைக்க முடியாது, இது வந்து ஆட்டோமேட்டிக் விண்டு உள்ள தானாட்டே ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். இது வந்து நம்ம வந்து தேவைக்கு வச்சுக்கலாம், இது க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணால் விண்டு ஃப்ளோ ஆகுது, ஓப்பன் பண்ணால் விண்டு ஃப்ளோ ஆகும், அவ்வளோதான். இதில் வந்து இந்த ஹெல்மெட்டில் வந்து ஸ்பைக்ஸ், அதாவது ஹெல்மெட் ஸ்பைக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து இந்த ஹெல்மெட்டில் வந்து கொஞ்சம் பைக்குக்கு வந்து கஷ்டம். ஏன்னா வந்து இதில் வந்து இந்த விண்டு ஃப்ளோ இருக்கலாம், ஸோ இந்த பட்டனு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால வந்து நம்மளுக்கு வந்து இது வந்து இதில் நம்ம வந்து அந்த ஸ்பைக் இருக்குல்ல, அந்த ஹெல்மெட் ஸ்பைக்கு, ஸோ அது இதில் வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ண முடியாது. பண்ணலாம், அதுக்கு ஒரு வழி இருக்குது. என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அந்த பட்டன் இருக்குல்ல, அந்த பட்டன் வந்து தனியாக கழட்டி எடுக்கணும், இல்லாட்டி உடச்சி தனியாக எடுக்கணும். இதை வந்து எனி டைமும் ஓப்பனில் இருக்க மாதிரியே பண்ணணும், இல்லாட்டி இதையும் தனியாக எடுக்கணும். ஒரு வீடியோவில் நான் பார்த்தேன், இதை வந்து தனியாக எடுத்துட்டாங்க, உடச்சி எடுத்துட்டாங்க. ஸோ இந்த பட்டன் எடுத்துட்டாங்க, இது ஓப்பனாகவே இருக்கும், பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்காது, பட் வந்து இதெல்லாம் மாடிஃபை பண்ணி நல்லா வச்சுருந்தாங்க. அப்போ இந்த பட்டனை வளர்த்து எடுத்துட்டோம்னா, இதுலேருந்தே இந்த பட்டன் இருக்கலாம், இந்த பட்டன்லேருந்தே நம்ம வந்து ஸ்பைக் வைக்கலாம். ஸ்பைக் வைக்கும்போது பார்க்கறதுக்கு என்ன கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். அப்படி நம்ம பட்டனை எடுக்காமல் வச்சோம்னு வைக்கலாம், இதை இருக்கலாம், இந்த கட்டிங்லேருந்தே வைக்க வேண்டியதாக இருக்கும். வைச்சா சின்னதாக இருக்கும், ஸ்பைக் நல்லா இருக்காது. ஸோ அதனால் இதுலேருந்தே வச்சா தான் நல்லா இருக்கும். மேக்ஸிமம் எல்லாரும் வந்து இதெவளம் வைப்பாங்க, இதெவளம் வச்சா தான் நல்லா இருக்கும், இந்த எண்டு வரை வைப்பாங்க. பட் வந்து இவ்வளோ கேப் போடுறதுனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நல்லா தான் இருக்கும். இதுக்கு நேராக நீங்கள் வைக்கணும். இதுக்கு என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, அந்த பட்டனை இதை வந்து நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணணும், ரிமூவ் பண்ணி எடுக்கலாம். உங்களுக்கு எதாவது ட்ரிக் தெரிஞ்சால் ரிமூவ் பண்ணுங்கள். இது வந்து ஃபுல்லாக வந்து கம்மு போட்டு ஒட்டி வச்சிருக்காங்க, ஒரு உள்ள தண்ணி ஓட்டரே போகாது. அப்போ வந்து எப்படி ஒட்டி வச்சிருப்பாங்க உங்களுக்கு தெரியும். ஸோ எந்த மாதிரி கம்மு யூஸ் பண்ணிருப்பாங்க தெரியும், இது நம்ம வந்து ரிமூவ் பண்ண முடியாது. நீங்கள் அப்படி எடுக்கணும்னா இப்படி உடச்சி தான் எடுக்கணும். ஸோ வேறு வழி இல்லை, உங்களுக்கு வந்து ஸ்பைக் மாட்டணும், அப்படி தான். ஓகே, இப்படி தான் மாட்டணும். அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா பார்க்கவே ஒரு ஸ்டைலாக இருக்கும் பாருங்கள். ஒரு எப்படி ஒரு காருக்கு வந்து லைட்டு பின்னாடி இருக்கும்ல, டெயில் லைட்டு, ஸோ அந்த மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு. நம்ம இதில் வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம், எக்ஸ்ட்ரா வந்து லைட்டு எதாவது லைட் மாடிஃபிகேஷன்ஸ் அண்ட் ரேடியம் மாடிஃபிகேஷன், ரேடியம் ஸ்டிக்கர்ஸ் அப்படி எதாவது வைக்கலாம், வச்சா நல்லா தான் இருக்கும். பேக்கில் வந்து சிலவங்க பேக்லேயும் ஸ்பைக் வைப்பாங்க, என்ன இருக்கலாம், அந்த இதுக்கு நேராக ஸ்பைக் வைப்பாங்க. இந்த ஸ்டீல் பேர் ஸ்டிக்கர் இருக்கலாம், அந்த ஸ்டிக்கர் கிளியமானு பார்த்தீங்கன்னா கிளியாது அவ்வளோ சீக்கிரத்தில். இது வந்து ஏதாவது தின்னர் அந்த மாதிரி ஏதாவது ப்ராடக்ட் ஏதாவது போட்டு தான் அதை வந்து ரிமூவ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இது வந்து ஸ்டிக்கர் மாதிரியே தெரில, ஏதோ ஒரு பெயிண்ட் மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி இருக்குது, பார்த்தா சேஃபாக தான் இருக்குது, ஸ்டிக்கர் மாதிரியே ஒரு ஃபீல் ஆகலை. இதுவும் அதே மாதிரி தான், இதுவும் அது அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து ஸ்டிக்கர் மாதிரி இல்லை, கிளியவே கிளியாது, அப்படியே இருக்கும். ஸோ இதை இதை யூஸ் பண்ணி தான், மெட்டீரியல் இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இதெல்லாம் ரிமூவ் பண்ணுவாங்களா இருக்கும். யூடியூப்பில் பார்த்தா தெரியும். இதை வந்து நம்ம வந்து கழட்டி எடுத்துக்கலாம் அந்த வைசரை. ஸோ இது இருக்கலாம், இந்த பட்டனை அப்படிலாம் கலண்டு வந்துடும். கழட்டிட்டும் போது வேறு வைசர் யூஸ் பண்ணலாம் பண்ணலாம், இல்லாட்டி இந்த வைசரே நம்ம மாடிஃபை பண்ணலாம், ஸ்டிக்கர் ஒட்டி மாடிஃபை பண்ணலாம். ஓகே, இவ்வளோதான் அந்த இதுக்கு. இதோட ஷேப்பை பாருங்களா, ஷேப் இதோட அண்டர் கீழே உள்ள ஷேப்பை பாருங்கள், இப்படி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து இந்த ஷேப் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கான்ட்டு பார்த்து எடுங்க. சிலவங்களுக்கு வந்து இந்த சைடு வந்து அதிகமாக இருக்க பிடிக்காது, நான் இருக்கலாம், இந்த பேக் சைடு வந்து அதிகமாக இருக்க பிடிக்காது. ஸோ அதனால் கொஞ்சம் கட்டையாக இருக்க மாதிரி எடுங்க. அந்த ஹெல்மெட் தனியாக இருக்குது, எல்லாமே இருக்குது, எல்லா மாடலையும் ஹெல்மெட் இருக்குது. எனக்கு வந்து இந்த ஹெல்மெட் தான் பிடிக்கும், எல்லாமே ஃபுல்லாக இருக்கும், சூப்பராக இருக்கும், இந்த நெக் வரை இருக்கும். ஸோ அதனால் நான் அந்த ஹெல்மெட் எடுத்தேன். இந்த ஹெல்மெட் ரொம்ப பிடிச்சிருந்து, இதோட டிசைன் எல்லாமே பிடிச்சிருந்து. ரெட் கலர் பைக்குக்கு இந்த டிசைன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட கிராஃபிக்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது, ஸோ அதனால தான் நான் எடுத்தேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஹீட்டு எல்லாமே சொல்கிறாங்கல்ல, அந்த ஹீட் இஷ்யூ எல்லாமே வராது இதில், இந்த விண்டு ஃப்ளோ ஆகும்லாம். ஸோ ஏர், அந்த ஏர் ஃப்ளோ ஆகினாலும் நமக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வராது, ஹேர் வந்து ஹேர் ஃபால் ஆக ப்ராப்ளம் வராது. ஸோ அதனால வந்து இந்த ஹெல்மெட் நல்லா இருக்குது. இது வந்து இதுக்கு வந்து ஒரு ஹோல் கொடுத்துருப்பாங்க. இந்த ஹோல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளேருந்து எக்ஸாஸ்ட், அதாவது உள்ளே வந்து ஏர் உள்ளே ஃப்ளோ ஆகி மீதி இருக்க அந்த ஹீட்டான ஏர்லாம் இருக்கும்லாம், அது வந்து இந்த அளவு வெளியே ஃப்ளோ ஆகிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபாஸ்ட்டாக போகும்போது தான் இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து உள்ளே நடக்கும். நீங்கள் வந்து ஸ்லோவாக போனீங்கன்னா விண்டு அதிகமாக ஃப்ளோ ஆச்சுன்னா நோ ப்ராப்ளம், பட் வந்து விண்டு ஸ்லோவாக ஃப்ளோ ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகாது, இல்லை விண்டே ஃப்ளோ ஆக மாட்டேங்குது, இது வேஸ்ட் அப்படி தான் நடப்பீங்க. நானும் ஃபஸ்ட்டு அப்படி தான் நினச்சேன். ஆனால் வந்து கொஞ்சம் ஸ்பீடு ஒரு 80க்கு மேலே, 80 அபோ, அதுக்கு மேலே வந்து நீங்கள் போகும்போது உங்களுக்கு வந்து விண்டு ஃப்ளோ ஆக ஃபீல் தெரியும். ஏன்னா வந்து நம்ம வந்து உள்ளே வந்து ரொம்ப வேர்வையாக இருக்கும். ஸோ அப்போ வந்து ஒரு 80க்கு மேலே போகும்போது இந்த விண்டை வந்து ஓப்பன் பண்ணிட்டோம்னா உள்ளே வந்து ஃப்ளோ ஆகும்போது நமக்கு வந்து சில்லுன்னு இருக்கும். ஸோ அப்படி சில்லுன்னு இருக்கும்போது இது வந்து இந்த சைடு வந்து வெளியே போகும். ஸோ இது அந்த ஹெல்மெட்டை வந்து ஹெல்மெட் வாங்கும்போது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஹெட் இருக்கலாம், இந்த ஹெட்டோட சைஸ், இந்த ஹெட்டோட சைஸை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஒரு டேப் வச்சு அளந்து பாருங்கள். இப்போ துணி வெட்டைக்கெல்லாம் டேப் யூஸ் பண்ணுவாங்களா, அது இந்த ஹெட்டோட சைஸ் வந்து அளந்து பாருங்கள். ஸோ இந்த ஹெட்டோட சைஸ் வந்து எனக்கு இப்போ வந்து 58 சென்டிமீட்டருக்கு. ஸோ அந்த 58 சென்டிமீட்டர் அளவு வச்சு தான் நான் வந்து இந்த ஹெல்மெட் வாங்கினேன். இது வந்து லார்ஜ் ஹெல்மெட்டு, ஸோ அதை வச்சு தான் வாங்கினேன். மீடியமும் இருக்குது,
என்னைய விட இதோட ஹெட் வந்து சின்னதா இருந்தா உங்களுக்கு 50-55 அந்த ரேஞ்ச் இருந்தா நீங்க வந்து மீடியம் வாங்கிடலாம். இது வந்து லார்ஜ், 58க்கு அபோவ் இருந்தா லார்ஜ், 58க்கு உள்ள இருந்தா அது வந்து மீடியம், அதுக்கும் கீழே இருக்கு. ஸோ அது வந்து இது ரொம்ப ஸ்மால், ஸ்மால்னா ரொம்ப சின்ன பையனுக்கு ஓட்டுற மாதிரி இருக்கும், ரொம்ப டைட்டா இருக்கும். ஓகே அவ்வளவுதான், இதுல வந்து அட்ஜஸ்டபிள் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா தெரியும், இதை வந்து நம்ம வந்து லாக் பண்ணிக்கலாம். இந்த லாக் வந்து எல்லா ஹெல்மெட்லையும் நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் ஈஸியாக இருக்கும், நம்ம கழட்டைக்கும் லாக் பண்ணிக்கும் ஈஸியாக இருக்கும். இதை வந்து ஃபுல்லாக நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதனால எனக்கு நாடி கரெக்டாக டைட் வச்சிருக்கோம். எப்போவுமே நான் சொல்கிறேன் எனக்கு ஹெல்மெட் வந்து ஃபுல்லாக வந்து லாக் பண்ணியிருக்கேன், எப்போ லாக் பண்ணுங்க, லூஸாக லாக் பண்ணாங்க, ஃபுல்லாக வந்து டைட் பண்ணிடுங்க, உங்களோட ஹெட்டை இறுக்கி பிடிச்சிட்டு இருக்க மாதிரி டைட் பண்ணிக்கோ, அப்போ தான் நீங்கள் கீழே இருந்தாலும் உங்களுக்கு வந்து அடிபடாது. ஓகே இவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதோட டிஸ்கிரிப்ஷன், இதோட லிங்க் வந்து அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட் ரெண்டோட லிங்க் இருக்கு, கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கீழே போய் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்க. இதோட ப்ரைஸ் வந்து ஒர்த்தாக தான் நீங்கள் வாங்க, ஒர்த்துன்னு தான் சொல்லலாம், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு, நோ ப்ராப்ளம், எந்த யூஸும் இஷ்யூவும் இல்லை. அதாவது ஹீட்டிங் இஷ்யூ அப்படி இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஹீட்டிங் இஷ்யூ அவ்வளோ இல்லை, ஹீட் ஆகலை அவ்வளோ, நம்ம வந்து ரொம்ப வேற கம்பா, ஸோ அந்த மாதிரிலாம் இல்லை. உள்ள வந்து வென்ட் ஹோல்ஸ், அதாவது ஹோல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்களா, நல்லாயிருக்கும். ஸோ அதனால உள்ள விண்டு ஃப்ளோவாகவே நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. இதோட அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா அந்த ஹோல்ஸ் தான், விண்டு ஹோல்ஸ், இந்த விண்டு ஃப்ளோ ஆகும்லாம். ஸோ இந்த சிஸ்டம்லாம் நல்லாயிருக்கும். ஓகே இது பிடிச்சிருந்தா வாங்க. அப்புறம் இந்த இது இருக்கலாம், இந்த ஜாவில் வந்து ஜாயிண்ட் ஆகும்லாம், இது வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, இது இருக்கலாம், இது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, நல்லா இருக்குது, நம்ம போ யூஸ் பண்ணுறது நல்லா இருக்குது. இந்த பட்ஜெட்டில் வந்து ஒரு நல்ல ஹெல்மெட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதை சொல்லலாம். ஸோ ஸ்டீல் பேட் SIB 1 R2K, ஸோ இந்த ஹெல்மெட்டுன்னு சொல்லலாம். இதுக்கு மேலே இருக்க நீங்கள் வந்து ப்ரைஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு மேலே வந்து நீங்கள் ஹெல்மெட் வாங்கலாம். ஓகே இவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பிடிச்சிருந்தா முடிஞ்சால் உங்களோட சப்போர்ட் பண்ணுங்கள், தம்ஸ் அப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், பாய்.